ஹலோ விவஸ் கட்டமைச்சான வார்த்தை பல சிறியான கெப்சா எப்படி புதிய நடக்கும் பார்ப்போம். நீ கெப்சல் என்ன கேட்டாங்கன்னா, ராஜபாண்டிக்கு நந்திக்கு நடக்கிற கல்யாணத்தை சிண்ட்ரஸ் தடுத்து நிறுத்திட்டாரு. அப்போ ராஜபாண்டி சொல்கிறான், உன் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ணிட்டு இதே மேடையில் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். அதுவரை நந்தினி என் வீட்டில் தான் இருக்குது, இது ஒரு நாள் தடுக்க முடியாது, கல்யாணத்தானே இருக்கல, என் கூட சேர்ந்து வாழ போகிறத ஒரு நாள் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினை கைப்பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வேறு நந்தினி ராஜபாண்டி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி ஆர்த்தி எடுக்கிறாங்க, சிலத்தாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சிலத்தாய் சொல்கிறாங்க, என்ன கல்யாணம் முடிச்ச மாதிரி தெரியல, பொண்ணு கழுத்தில் தாலியை காணா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கோமதி சொல்கிறாங்க, எங்கே அதுக்குள்ளே உங்கள் அண்ணமையை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிலத்தாய் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன தான் நினச்சா ராஜபாண்டி துளசி யாராலையும் பிரிக்க முடியாது, அவங்க ரெண்டு பேர் சேரணுங்கிறது கடவுள் போட்ட விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, எம்ப சந்தோஷப்படாத, கொஞ்ச நாளில் துளசியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நந்தினியை கல்யாணம் பண்ணி தான் வாழ போகிறேன், நல்லா வேணால் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதையும் பார்த்து வேண்டிய அப்படின்னு சிலத்தாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிண்ட்ராஸ் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிண்ட்ராஸ் சொல்கிறாரு, நடந்தது நான் எதையும் சொல்ல விரும்பலை, நடக்க போகிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துளசியை கைப்பிடிச்சிட்டு வேகமாக கூப்பிட்டு போகிறாரு. துளசி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அண்ணன் எங்கேனே கூப்பிட்டு போகிறேன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு, நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் பார்ப்பது. எனக்கு தெரிஞ்சு துளசி வந்து ராஜபாண்டி வீட்டில் தான் விடுவார்னு நினைக்கிறேன். அப்போ தான் ராஜபாண்டி துளசி சேர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிருப்பாரு. அதனால தான் துளசி அங்கே உறக்காக கூப்பிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.